விடுதலை புலிகளின் உடைமைகளை தேடிய போலீசார் இடைநிறுத்துமாறு நீதவான் உத்தரவு. எங்கு அடக்கப்படுகின்றீர்களோ அங்கே கிளர்ந்தெழுங்கள் வடக்கு ஆளுநர். பெரும் சவாலுக்குள் ஸ்ரீலங்கா அச்சம் வெளியிட்டார் அமைச்சர் வாசுதேவ. ஜாழ் பல்கலை மாணவர்கள் உட்பட வடக்கில் 9 பேருக்கு கொரோனா. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை விரைவில் சந்திக்க உள்ளதாக அமைச்சர் அறிவிப்பு. ஆயுர்வேத சிகரெட்டினை அறிமுகம் செய்து வைத்தார் அமைச்சர் விமல். எமக்கான நீதியை சர்வதேசம் பெற்றுத்தர வேண்டும் மட்டக்களப்பு போராட்டக்காரர்கள். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை திரும்புபவர்கள் தொடர்பில் இராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல். இந்தியாவில் கொரோனா 2வது அலை, மீண்டும் ஊரடங்கு, மோடி தலைமையில் அவசர கூட்டம். கிளிநொச்சியின் 20 இடங்களில் விடுதலை புலிகளின் உடைமைகளை தேடி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. பாரதிபுரம் பாடசாலைக்கு பின்பகுதியில் விடுதலை புலிகளின் முக்கிய உறுப்பினர்கள் குடியிருந்ததாக கருதப்படும் 20 இடங்களில் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த அகழ்வு பணிக்காக அனுமதி பெறப்பட்டு அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜாவின் கண்காணிப்பின் கீழ் குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இரு அகழ்வு பணிகளிலும் எந்தவிதமான பொருட்களும் அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் குறித்த பணியை இடைநிறுத்துமாறு நீதவான் பணித்ததற்கமைவாக கைவிடப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, போலீஸ் உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர், இராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட பலரும் அங்கு சென்றிருந்தனர். எங்கு அடக்கப்படுகின்றீர்களோ அங்கு கிளர்ந்து எழ வேண்டும் என வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மகளிர் தின நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், நான் பல அரசாங்க அதிபர்களின் கீழ் பணியாற்றியுள்ளேன். ஒரு பெண் அரசு நிர்வாக அதிகாரியாக கடமையாற்றிய போது பெண்களினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன. அவற்றுக்காக நான் குரல் எழுப்பி பழி வாங்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. நான் அரசாங்க அதிபராக இருந்தபோது அந்த விடயங்கள் இடம்பெறக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன். நிர்வாக சேவைக்கு சேர்த்து கொள்ளப்படும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எந்த இடத்திலும் எந்த பகுதியிலும் கடமையாற்ற வேண்டும். ஆனாலும் சில அரசாங்க அதிபர்கள் இந்த பதவி பெண்ணால் வகிக்க முடியுமா என்று கேட்ட சந்தர்ப்பங்களை நான் இன்னும் மறக்கவில்லை. அவைதான் எனக்கு சவால்களாக மாறி சாதனைகளாக மாறியது என்பதுதான் உண்மை. அந்த அரசாங்க அதிபர்களும் நானும் ஒரே மாநாட்டில் கலந்து கொண்ட போது நான் பேசியதை பார்த்து திகைத்து போய் நின்ற சம்பவங்களும் உண்டு. எங்கு அடக்கப்படுகின்றீர்களோ, எங்கு உங்களது உரிமைகள் மறுக்கப்படுகின்றதோ, எங்கு நீங்கள் தடுக்கப்படுகின்றீர்களோ அங்குதான் நீங்கள் கிளர்ந்தெழ வேண்டும். அங்குதான் உங்களுக்கு சாதனைகள் இருக்கும். கடமைகளை சரியாக செய்கின்ற போது பதவிகள் தானாகவே தேடி வரும் என்றார். புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை பகுதியளவேனும் குறைக்கப்படாவிட்டால் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவார்கள் என நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணேக்கார் தெரிவித்துள்ளார். நீர்வளங்கள் அமைச்சில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். COVID-19 வைரஸ் தாக்கத்துக்கு மத்தியில் அரசாங்கம் பொருளாதாரத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்துள்ளது. சிறு ஏற்றுமதி பயிர்களின் இறக்குமதி தடை செய்யப்பட்டதன் காரணமாக சந்தையில் சிறு ஏற்றுமதி பயிர்களுக்கான கேள்வி அதிகளவில் காணப்பட்டாலும் உள்ளூர் விவசாயிகள் பெருமளவில் பயனடைந்துள்ளார்கள். கடந்த அக்டோபர் மாதமளவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை பெருமளவில் குறைக்கப்பட்டன. இதன்போது சீனிக்கான இறக்குமதி வரியும் குறைக்கப்பட்டது. இதனையே எதிர்த்தரப்பினர் தற்போது சீனி மோசடி என குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் அரசாங்கத்திற்கு காணப்படும் பிரதான சவாலாக உள்ளது. இவ்விடயம் குறித்து வர்த்தகத்துறை அமைச்சு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்கள் 3 உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 9 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை நேற்று புதன்கிழமை கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் ஜாழ் மாநகரத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமி என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய கொரோனா நிலவரம் தொடர்பில் மேலும் தகவல் வெளியிட்டுள்ள அவர், ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவபீட ஆய்வுக்கூடத்தில் நேற்று 262 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவர்களில் எவருக்கும் தொற்று இல்லை. ஜாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 444 பேரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவர்களில் 6 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஜாழ் வீதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமிக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் வசிக்கும் காரைநகர் இலங்கை போக்குவரத்து சபை சாலையில் பணியாற்றும் திருத்துணர் ஒருவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மல்லாவி மீன் சந்தை தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள் சுயதனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இருவருக்கு தொற்றுள்ளமை நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கு கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் பெண்ணொருவர் வவுனியா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து 395 பேரின் மாதிரிகள் முல்லேரியா ஆய்வுக்கூடத்துக்கு PCR பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. அவர்களில் 3 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் 3 பேரும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடமானவர்கள். கிளிநொச்சி, புத்தளம் மற்றும் மாத்திரையைச் சேர்ந்த 3 பேரும் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தான் வெகு விரைவில் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், தன்னை நேற்று காலை தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்திய நாட்டின் ஜனாதிபதி விரைவாக வடக்கில் உள்ள காணாமலாக்கப்பட்ட உறவுகளை சந்தித்து அவர்களுடைய தேவைப்பாடுகள் மற்றும் அவர்கள் எதிர்பார்க்கும் விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து தன்னை நேரில் வந்து சந்திக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதற்கமைய வடக்கு மாகாணத்தில் உள்ள காணாமலாக்கப்பட்ட உறவினர்களை எதிர்வரும் சனிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கை கர்வாவினால் தயாரிக்கப்பட்ட ஆயுர்வேத சிகரெட் கர்வா சிகரெட் நாட்டின் உற்பத்திகளில் பாரிய பங்களிப்பை செய்யும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஆயுர்வேத சிகரெட்டை அறிமுகம் செய்யும் நிகழ்வு கொழும்பில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்ட இந்த ஆயுர்வேத சிகரெட் இரசாயன சிகரெட் பாவனையிலிருந்து மக்களை விடுவிக்க இதனூடாக இயலுமை காணப்படுகின்றது என்று அமைச்சர் கூறினார். தொழில்துறை அமைச்சராக ஒரு புதிய உற்பத்தியாளரின் தயாரிப்புகளை முன்னெடுத்துச் செல்ல உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார். இந்த நிலையில் இலங்கை கர்வாவினால் தயாரிக்கப்பட்ட ஆயுர்வேத சிகரெட் நாட்டின் உற்பத்திகளில் பாரிய பங்களிப்பை செய்யும் என அமைச்சர் விமல் வீரவங்ச மேலும் தெரிவித்துள்ளார். காணாமற்போன எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியும் வரையில் நமது போராட்டம் தொடரும் எனவும் தமக்கான நீதியை சர்வதேசம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் மட்டக்களப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்றலில் இடம்பெற்று வரும் சர்வதேச நீதி கோரிய சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் பல்வேறு தடைகளையும் தாண்டி 15வது நாளாகவும் இடம்பெற்று வருகின்றது. நேற்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினமும் போலீசார் குறித்த பகுதிக்கு வந்து தடை உத்தரவு தொடர்பில் அறிவித்து சென்றிருந்த நிலையிலும் தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இது குறித்து அவர்கள் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் பல ஆண்டுகளாக காணாமல் போன எங்களது உறவுகளை தேடி வருகின்றோம். ஆனால் இதுவரையில் இலங்கை அரசாங்கத்தினால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாகவே நாங்கள் சர்வதேசத்தினை நோக்கி எங்களுக்கான கோரிக்கையினை விடுத்து வருகின்றோம். எங்களுக்கான நீதியை இந்த நாட்டில் எதிர்பார்க்க முடியாத நிலையே உள்ளது. இதனால் சர்வதேசம் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் இதன்போது வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் இலங்கையர்களின் தனிமைப்படுத்தல் காலத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளது. தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களை அடிப்படையாக கொண்டு இந்த மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா நிலவரம் தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் பேசிய அவர், வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவர்களின் தனிமைப்படுத்தல் காலத்தில் வெகு விரைவில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. வெளிநாடுகளில் 2 கட்ட தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு 14 நாட்களின் பின்னர் நாடு திரும்புபவர்கள் இருப்பார்களாயின் அவர்களை PCR பரிசோதனைகளின் பின்னர் வீடுகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். இதேவேளை கடந்த டிசம்பர் கொண்டாடப்பட்ட நத்தார் பண்டிகை மற்றும் அதன் பின்னரான பண்டிகைகளின் பின்னர் கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களிலேயே அதிகளவான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். எனவே கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை முறையாக பின்பற்றி பண்டிகைகளை வழமை போன்றல்லாமல் கொண்டாட வேண்டும். அவ்வாறன்றி கோவிட் தொற்றுக்கு முன்னர் கொண்டாடியதைப் போன்று சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாமல் பண்டிகைகளை கொண்டாட முயற்சித்தால் ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க வேண்டி ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் மீண்டும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி நேற்று ஆலோசனை நடத்தியிருந்தார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் COVID-19 தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் நாக்பூர், மும்பை போன்ற நகரங்களில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்திலும் தொடர்ந்து தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 836 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 8,60,500ஐ கடந்துள்ளது. மொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை 12,051ஆக உயர்ந்துள்ளது.